எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கான். என்ன ராமலிங்க மாலைய பார்க்க முடியல எப்படி இருக்க. ஹாய் கைஸ், இப்போ நாங்கள் வந்திருக்கிறது மியூசியத்துக்கு, டாய்ச் மியூசியம். ஸோ இது வந்து முனிக்கில் இருக்கிற ஒரு ஃபேமஸான மியூசியம், சயின்ஸ் பேஸ்டு. அது பற்றி டீட்டெயில் என்னங்கிறத நம்ம லோக்கல் கை சொல்லுவார். இப்போ டாய்ச் மியூசியம் வந்து பேசிக்கலி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மியூசியம். ஆஸ்கர் ஃபான் மில்லர் அப்படின்னு ஒருத்தர் 1903ல பில் பண்ணாங்க வித் ஹெல்ப் ஃப்ரம் அசோசியேஷன் ஆஃப் ஜெர்மன் இன்ஜினியர்ஸ். இப்போ நம்ம இருக்க பிரிட்ஜோட பேர் வந்து பாஷ் புரூக்கர், பாஷ் பிரிட்ஜ். ராபர்ட் பாஷ் அவங்க மேலே பேர் கொடுத்துருக்கு இந்த பிரிட்ஜ், பாஷ் கம்பெனியோட ஃபவுண்டர். உள்ள கலெக்ஷன் என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். இப்போ மேலே ஒரு மியூசியம், இந்த ரிவர் பேர் இசாரு. இந்த மியூசியம் வந்து ஐலண்ட் மேலே இருக்கு, ரிவர்க்குள்ள ஒரு ஐலண்டு, அந்த ஐலண்ட் மேலே இந்த ஃபுல் மியூசியம், ஃபுல்லாக மியூசியம். இது ஃபுல்லாக மியூசியம், உள்ளே போயும் பார்க்கலாம். நீங்க எல்லாரும் அங்கிருந்து குடு 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 குடுன்னு ஓடி வந்து டிக்கெட் எடுக்க வந்துடாதீங்க. கோவிட்ங்கிறனால ஆன்லைனில் தான் எடுக்கணும். அப்படி மாதிரி நீங்கள் வந்துட்டிங்கனால ஸ்கேன் பண்ணுறதுக்கு இருக்குது வெப்சைட்டுக்கு லிங்க்கு, ஸ்கேன் பண்ணிங்கன்னா வெப்சைட் லிங்க் வரும், கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி டிக்கெட் எடுத்துடலாம். அடல்ட்டுக்கு வந்து 14 யூரோஸ் பெர் பர்சன். டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே மொபைல்லே காட்டிட்டு நீங்கள் உள்ளே போகலாம். மியூசியம்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஷிப், அதாவது மரைன் நாவிகேஷன். மரைனில் என்னென்ன ஷிப் இருந்தது, ஸோ எப்படிலாம் அவங்க போட் யூஸ் பண்ணாங்க, எப்படி இயர் டு இயர் எப்படி டெவலப் ஆகி வந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த சைடில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சின்ன மினியேச்சராக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ யூஸ் பண்ண டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் சரி, ஃபிஷிங்க்கும் சரி, நார்மல் செயலிங்க்கு, அப்புறம் வார்ஷிப்பு, இது எல்லாத்துக்குமே வந்து எப்படி எப்படி டைப்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத ஒரு மினியேச்சராக க்ரியேட் பண்ணி கண்ணாடிக்குள்ளே வச்சுருக்காங்க. இப்போ மினியேச்சர் ஷிப் மாதிரியே அடுத்து பெரிய ரெப்ளிக்காவை நம்ம பார்க்க போகிறது 13th century ஃபிஷிங்க்காக அவங்க க்ரியேட் பண்ண ஷிப்பு. அது வந்து ஆனால் லான்ச் பண்ணது 1880ல தான் ஹாம்பர்க்ல, அது எதுனா மரியா. இப்போ நம்ம போகிற அந்த ஷிப்புக்கிட்ட தான் போக போகிறோம். அது வந்து எப்போ வரைக்கும் சர்வீஸ்ல இருந்ததுன்னா 1950 வரைக்கும் இருந்தது. இதுதான் மரியா ஷிப்பா? ஆமா இதான் அது. அது அந்த பறவை போல வாழ வேண்டும். நேராக பார்த்துட்டு இருக்க அடுத்த பெரிய ஷிப் பேர் வந்து ரென்சோ. இது வந்து அந்த காலத்தில் ஒர்க் ஹார்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஏஜ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஆரம்பிச்சது 1931ல, பட் 1980க்குள்ளேயே அதோட யூஸ் முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்து மியூசியமுக்கு வந்துருச்சு இந்த ஷிப்பு. நம்ம பார்க்க போற அடுத்த பெரிய மினியேச்சர் ஷிப் எதுனா 5 மாஸ்டர் பெருபன். இது வந்து என்டர்ட் இன் 1902, அதாவது 1902ல இருந்து லார்ஜஸ்ட் செயலிங் வெசல்லா இது வந்து இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லாங் வாயேஜ் வந்து ஹாம்பர்க் டு நியூயார்க் போனது தான். அது மாதிரி 3 லாங் வாயேஜ் போயிருக்கு நவம்பர் 1910க்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து கொலைட் ஆயிடுச்சு இங்கிலீஷ் டீம் ஷிப்போட. என்னென்ன ஷிப் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது வந்து பவர் மிஷினரி ஏரியா. ஷிப்புக்குள்ளே யூஸ் பண்ண இன்ஜினு, அந்த மிஷினரிஸ், அதை பற்றினது. அது மட்டும் இல்லாமல் விண்மில், அடுத்து வாட்டர் டிரான்ஸ்போர்ட், இதெல்லாம் பற்றியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். Thank you.
நம்ம அடுத்து வாட்டர் டிரான்ஸ்போர்ட் விண்ட் டர்பைன் ஏரியா வரும். நேராக பார்க்குற அந்த பெரிய வீல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெர்குலஸ் விண்ட் டர்பைன். இது வந்து 1905 பில்ட் பண்ணாங்க, 1965 வரைக்கும் யூஸ்ல இருந்திருக்கு. எப்படின்னா பம்ப் வாட்டரை பம்ப் பண்ணி அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மிட் 19th சென்ச்சுரியிலேயே யூஎஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க 2 kW கெப்பாசிட்டியில் இதை. இங்கே வந்து எட்டி பார்த்தீங்கன்னா தெரியுது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்து பக்கெட் வீல் மில். இது வந்து பில்ட்இன் 1870. இது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா வாட்டர் வச்சு அந்த பக்கெட்டை புஷ் பண்ணி அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு ஒர்க் மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். இப்போ அது போக இந்த மாதிரி நிறைய அங்கங்கே வந்து கிளாஸ்க்குள்ள அந்த அப்போ வந்து எப்படி இருந்தாங்க வாழ்ந்தாங்க, அங்கே உள்ள மிஷினரிலாம் எப்படி இருந்தது, எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க, என்னென்ன பில்டிங் வந்து எப்படி வச்சுருந்தாங்க அந்த பில்டிங்கில், என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்க வாட்டருக்கு, மற்ற ஆக்டிவிட்டீஸ் மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன அனிமல்லாம் யூஸ் பண்ணாங்க, அதெல்லாத்தையுமே வந்து இந்த கிளாஸ் இதுக்குள்ளே சின்னதாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. பவர் மிஷினரி முடிஞ்சது, அடுத்து என்விரான்மெண்ட் போவோம். என்விரான்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, இப்போ போல் எல்லா எக்ஸிபிஷன்லேயும் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் எப்படி வந்து எவால்வ் ஆகி வந்தது எர்த்து, அதுக்கப்புறம் வந்து அப்போ வந்து எப்படி இருந்தது பொல்யூஷன், அதை காஸ் பண்ணது, இப்போ என்ன பொல்யூஷன் காஸ் பண்ணது, எதெல்லாம் அதுக்கு அஃபெக்ட் பண்ணுது, எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணுது, எப்படிலாம் வந்து அப்போ வேஸ்ட்டு மேனேஜ் பண்ணாங்க, இப்போ எப்படி வேஸ்ட் மேனேஜ் பண்ணுறாங்க, அப்போ பிளான்ட் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி வச்சுட்டாங்க அங்கே, இப்போ வந்து அந்த பிளான்ட்லேருந்து வர்ற ஹார்மோனஸ் கேஸ் எல்லாத்தையும் வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து என்விரான்மெண்ட் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுலாம் இந்த ப்ராசஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாங்க அப்படியே பார்ப்போம். அடுத்து நம்ம வந்திருக்கிறது டெமான்ஸ்ட்ரேஷன் ஏரியாவுக்கு. இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி லைட்டிங் எப்படி அஃபெக்ட் பண்ணுது பில்டிங்கை அப்புறம் மக்களை, அதை வந்து இங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாங்க. ஒரு நம்ம வந்து இங்கே இருந்தீங்கன்னா ஒரு 3 times வந்து கேட்கலாம், அதாவது அவங்க லைட்னிங்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை காட்டுறது, அது வந்து எவ்வளோ எனர்ஜியில் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா 1.2 million volts அந்த லைட்னிங்கை வந்து ஜென்ரேட் பண்ணி பாஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபேரடேஸ் கேஜையும் காட்டுறாங்க, எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது உள்ளே இருக்க ஆளை அப்படிங்கிறத. ஸோ அது வந்து லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன், இங்கே எப்பவும் போகும். அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் ஆக்சுவலாக நாங்கள் காட்ட முடியல வீடியோவில், ஸோ அது நடக்கும்போது நீங்கள் வந்து பாருங்கள். பிஃபோர் 4 PM வந்தீங்கன்னா அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். இதுதான் வந்து அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் நடக்கிற இடம். அந்த வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகி அந்த லைட்னிங்கும் தெரியும், அப்படியே அந்த ஃபேரடேஸ் கேஜில் ஆள் உட்காந்தோ அதுவும் காட்டுவாங்க. இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் ஏரியாவை தாண்டி அப்படியே வந்தோம்னா அந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் யூஸ் பண்ணுற இன்சுலேட்டரு, அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர், என்னென்ன டிரான்ஸ்ஃபார்மர் அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க, இப்போ எப்படி எவால்வ் ஆகி வந்திருக்கு, அதில் இண்டிவிஜுவல் காம்போனன்ட்ஸ் என்னென்ன CTPT அதை பற்றியும் போட்டிருக்காங்க. இனி அடுத்து வர்றது எல்லாமே ஜென்ரேட்டர், மோட்ரு, எலக்ட்ரிசிட்டி பார்க்கில் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் என்னென்ன யூஸ் பண்ணாங்கங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க, அப்படியே பார்க்கலாம். அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்கிறது மெட்டல் செக்ஷனுக்கு. ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காப்பர், பிராஸ், ஸ்டீல், இந்த மாதிரி பல விதமான மெட்டல்ஸ் வந்து அந்த காலத்தில் எப்படி செஞ்சாங்க, அப்புறம் இப்போ எப்படி எவால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம்.
அவங்க எப்படி எப்படி யூஸ் பண்ணாங்க அந்த மெட்டலை, எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க, என்ன மெட்டல் எதுக்கு யூஸ் பண்ணாங்கிறதுலாம் அந்த டிஸ்பிளேல இருக்கு. அவங்க அப்படியே உள்ள போகலாம். அப்படியே உள்ள போனோம்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது அந்த காலத்துல எப்படி வந்து ஒரு மெட்டலை மைனிங்ல இருந்து எடுத்து அதை உருக்கி அதை அப்படியே மோல்டன் லாவாவா எடுத்து எப்படி ஷேப் பண்ணி ஒரு ஒரு ஷேப் பண்ணாங்க. அந்த காலத்துல அந்த ப்ராசஸ் எல்லாமே மேனுவலா பண்ணிட்டு இருந்தாங்க ஃபுல்லா. ஸோ அது எந்தெந்த இடத்துல எதது பண்ணாங்க எப்படி பண்ணாங்கிறத ஒரு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே ஒரு ஆள் உட்காந்து செஞ்சிட்டு இருக்க மாதிரி, நின்று செஞ்சிட்டு இருக்க மாதிரி, தள்ளுற மாதிரி எல்லாத்தையும் அந்த ஃபர்னஸ் எல்லாத்தையுமே காட்டியிருக்காங்க. இதுக்கடுத்து அப்படியே போனோம்னா இந்த ஏரியாவுக்கு அப்புறம் இவரை தாண்டி போயிட்டோம்னா அடுத்து எல்லாமே மாடர்ன் தான். மாடர்ன்னா அதுக்கப்புறம் எவால்வ் ஆகி வந்தது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 1940s தான் வந்து மாடர்ன் ஸ்டீல் டெக்னாலஜி ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இதுதான் வந்து மாடர்ன் ஸ்டீல் ப்ராசஸ். அது வந்து எதனால் இதை டெவலப் பண்ணாங்க அப்படின்னா அதை ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண, ஹை குவாலிட்டி, அப்புறம் எனர்ஜி கன்சம்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் இதில் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ராசஸை கொண்டு வரதுக்காக தான் வந்து இந்த மாடர்ன் எக்யூப்மெண்ட் வந்து இந்த மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் கொண்டு வந்தது. இப்போ அது போக அதில் யூஸ் பண்ணுற மற்ற காம்போனன்ட்ஸு, இப்போ வந்து அதை ஒவ்வொரு சின்ன சின்ன ப்ராடக்ட்டும் வந்து அந்த மெட்டல் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கிறது இந்த சைட் இருக்கிறது எல்லாமே மாடர்ன் செக்ஷன். அடுத்து என்டர் ஆகிறது மைனிங். இதுக்கே வந்து கீழே போகணும் போல, ஒரு ரெண்டு ஃப்ளோர் மூணு ஃப்ளோர் கீழே போனதுக்கப்புறம் தான் ஆக்சுவல் மைனிங் ஏரியாவை அவங்க காட்டுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னா பார்த்தீங்கன்னா அவங்க என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணாங்க மைனிங்க்கு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்க, எப்படி மேலே கீழே போயிட்டு வந்தாங்க இனிஷியல் டைம்ஸில், அதெல்லாமே இங்கே காட்டியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் அதை உடச்சி எடுக்கிறது வந்து மேனுவலாக தான் ஹேமர் யூஸ் பண்ணி தான் மைன் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். ஸோ அப்போ வந்து இது வந்து 19th century வரைக்கும் அவங்க கையால் அடிச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம்தான் வந்து அவங்க வந்து இந்த கன் பவுடர் யூஸ் பண்ணி பிளாஸ்ட் பண்ணி மைன் பண்ணுறது இதெல்லாமே வந்து டெவலப் ஆச்சு. இந்த மைனிங் ப்ராசஸ் வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தது வந்து அந்த காலத்தில் ஒரு 3 floors அண்டர் கிரவுண்ட் பண்ணியிருந்தாங்க. அதே இது 500 meter டெப்த். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 floors கீழே வரைக்கும் போகும், அது அந்த அளவுக்கு டெப்த்து. 500 meter லென்த்து, இதுதான் வந்து அவங்க மைனிங் ஏரியா, டோட்டல் மைனிங் ஏரியா பண்ணிட்டு இருந்தது. இதில் எப்படிலாம் வந்து மேலே கீழே கொண்டு போனாங்க, அவங்க மைன் பண்ணி உடச்ச ப்ராடக்டை மேலே எப்படி கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து அதே இது என்ன கேஸ் யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அந்த கன் பவுடர் உள்ள போடுறதுலேருந்து பிளாஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே இங்கே காட்டியிருக்காங்க. அப்படியே லைட்டாக மேலே போனோம் அப்படின்னா வந்து ஷாஃப்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஷாஃப்ட் வந்து என்னென்னா பேஸ் வந்து அவங்க அந்த வெடிச்சு உடச்சி எடுக்கிற கோலாக இருக்கட்டும், வேறு மைனிங் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் இங்கே கொட்டி அதை வந்து ஒரு இது மாதிரி ட்ரக் மாதிரி இருக்கிறதுல போட்டு அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து மேனுவலாக அந்த ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே இருந்தது. அவங்க மைன் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து கொண்டு போய் ஒரு ட்ரெய்லரை வச்சு கொண்டு போய் கொட்டுறது. ஸோ அதுக்கப்புறம் மற்ற புள்ளியும் வந்து யூஸ் பண்ணாங்க கீழேருந்து மேலே ப்ராடக்ட் கொண்டு வர்றதுக்கு. இந்த நேச்சுரல் சயின்ஸ் மியூசியம் பார்த்தீங்கன்னா 9 to 5 திறந்துருக்காங்க. சீக்கிரமாகவே வந்துருங்க, அப்போ தான் எல்லா செக்ஷனும் கவர் பண்ண முடியும். நாங்கள் அடுத்து வந்து ஆஸ்ட்ரானமி அப்புறம் ஸ்பேஸ் ரிலேட்டடெல்லாம் போய் பார்க்க போகிறோம், அது காட்ட முடியுமான்னு தெரில, பட் அப்படியே வாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மியூசியம் வந்து ஒரு 5 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னா நீங்கள் 4 மணிக்கு முன்னாடியே எல்லாரையும் அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க, அதை நோட் பண்ணிக்கணும் நீங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த முன்னிக் வ்ளாகில் சந்திக்கிறோம்.